அறிவிக்காமல் 400 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று பேசுகிறார்கள். நாங்கள் கேட்பது 400 தொகுதிகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதாக இருந்தால் எதற்கு பீகாரில் இருக்கிற நிதிஷ்குமாரை போய் பேரம் பேசி அழைத்திட வேண்டும்? எதற்கு இன்றைக்கு பாரத ரத்னா விருதை தருகிறேன் என்று சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் நம்முடைய கூட்டணியில் இருந்த முன்னாள் பிரதமர் ஜரன் சிங்கினுடைய பேரன் அவருக்கு பாரத ரத்னா விருதை கொடுத்து இன்றைக்கு அவர்களை வளைத்து போட்டிருக்கிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய வாக்குகளை வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து விவசாயிகளுக்கு பச்சை துரோகத்தை செய்து கொண்டிருக்கிற நரேந்திர மோடி, இங்கே இருக்கிற எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருதான். இந்த விருது ஆண்டுக்கு 3 பேருக்கு தான் கொடுக்க வேண்டும், இதுதான் மரபு. ஆனால் எந்தவித மரபுகளை பற்றியும் கவலைப்படாத மோடி இன்றைக்கு எப்படியாவது வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக பாரத ரத்னா விருதை கூட பஞ்சு முட்டாயை போல் மலிவாக ஆக்கி 5 பேருக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். ஆம், அத்வானி கோவித்துக் கொடுக்கூடாது அல்லவா? ராமர் கோயிலுக்கு அவரை அழைக்கவில்லை. சரி, ராமர் கோயிலுக்குத்தான் சாமி கும்பிட அழைக்கவில்லை, குறைந்தது பாரத ரத்னா விருதையாவது கொடுத்து அவரை சமாதானப்படுத்துவோம் என்று சொல்லி இன்றைக்கு அத்வானிக்கு பாரத ரத்னா விருது. அதைவிட அமித்ஷா சொல்லுகிறார், 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார் அமித்ஷா சொல்லுகிறார், எங்கள் கூட்டணி கதவு திறந்தே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், கவலைப்படாமல் வாருங்கள். கதவை திறந்து வைத்திருக்கிறோம், சன்னலை திறந்து வைத்திருக்கிறோம். பழனிசாமி அவர்களே, வாருங்கள் வாருங்கள் என்று அமித்ஷா அங்கிருந்து கூவி கூவி அழைத்துக் கொண்டிருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வந்து கொண்டிருக்கிற தகவல் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது என்கிற உண்மையான தகவல்கள் இன்றைக்கு கருத்து கணிப்பு மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. 3வது முறை பிரதமராக அமரப்போவதவர் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அல்ல, தமிழ்நாட்டில் இருந்து நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யாரை கை நீட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் பாரத பிரதமராக வருவார், அதில் மாற்றம் கிடையாது. இன்றைக்கு 10 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சி, நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து 2.5 ஆண்டு காலம், நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த போது கொரோனா என்கிற பெருந்தொற்று, சீரழிந்து போன நிர்வாகம், நிதி பற்றாக்குறை, மத்திய அரசின் ஓர வஞ்சனை ஒடுக்குமுறை, இத்தனையும் தாண்டினால் வந்ததற்கு 500,000 செல்லாது என்று ஒரே நாளில் அறிவித்து நாட்டு மக்களை எல்லாம் நடுத்தரவில் நிறுத்திய ஆட்சி நரேந்திர மோடியின் ஆட்சி. அதை தாண்டி GST என்கிற ஒரு வரியை கொண்டு வந்து, தாய்மார்கள் இருக்கிறீர்கள், 40 ரூபாய்க்கு அரிசி 60 ரூபாய்க்கு போய்விட்டது, இங்க இருக்கிற எங்கள் மீது நீங்கள் கோபப்படுவலாம், பாவம் ஓரிடம் பழி ஓரிடம் என்பதை போல. இதற்கு தமிழ்நாடு அரசு காரணம் அல்ல, சுதந்திர இந்தியாவில் எந்த ஆட்சியாளர்களும் அரிசிக்கு வரி போட்டதே கிடையாது. இந்த சண்டாளர் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி வந்ததற்கு பிறகு அரிசிக்கு வரி போட்டார்கள், அதனுடைய விளைவு 40 ரூபாய் வித்த அரிசி 60 ரூபாய், பருப்புக்கு வரி, பாமாயிலுக்கு வரி, செருப்புக்கு வரி, ஏன் அரிசியை மாவாக்கினால் அதற்கு ஒரு வரி, ஹோட்டலில் போய் இட்லி தோசை சாப்பிட்டால் அதற்கு ஒரு வரி. இப்படி வரி மேல் வரி போட்டு நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஆட்சி மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று திமுக சொல்கிறது. பல பேர் கேட்கிறார்கள், அதிமுகவை விட்டுவிட்டு இப்பொழுதெல்லாம் திமுக பாரதிய ஜனதாவையே வசைவாடி கொண்டிருக்கிறார்களே, காரணம் என்னவென்று கேட்கிறார்கள். நல்லதோ கெட்டதோ அதிமுக எங்களுக்கு பங்காளி கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவும் அதிமுகவும் இருக்கலாமே தவிர, தப்பித்தவறி பாரதிய ஜனதா வந்துவிட்டால் இந்த நாடு நாசமாக போய்விடும் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாது. இன்றைக்கு அதிமுக பொறுத்தவரையில் அவர்களுடைய நிலைமை அந்தோ கரி பரிதாபமாக இருக்கிறது. அதிமுகவினுடைய இன்றைய நிலை என்ன தெரியுமா? அது துடுப்பில்லாத படகு, காற்றுக்கு அசையலாமே தவிர அது கரை போய் சேர்வது கிடையாது. அதிமுகவின் உண்மையான நிலை இன்னைக்கு அது மக்கி போன மயான எலும்பு கூடாக, செல்லரித்து போன பழைய பஞ்சாங்கமாக, வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் இல்லாத வெறும் முட்டை தோளாக மாறி போய் அதிமுக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. நான் அதிமுகவில் இருக்கிற நண்பர்களுக்கு சொல்வோம், இந்த தேர்தலில் திராவிடத்தை பாதுகாத்திட வேண்டும் என்று சொன்னால், இந்த மண்ணில் மதவாதத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்திட வேண்டும் என்று சொன்னால், மோடியை வீழ்த்துகிற வல்லமை பொருந்திய ஒரே கூட்டணி இந்தியா கூட்டணி என்பதை உணர்ந்து கொண்டு கட்சி எல்லைகளை கடந்து திராவிட முன்னேற்ற கழக மேடையில் உங்களிடத்தில் ஆதரவு கேட்பது என்பது எங்களை பாதுகாக்க அல்ல, இந்த இயக்கத்தை பாதுகாக்க அல்ல, தமிழ் மண்ணை பாதுகாக்க, தமிழ் மொழியை பாதுகாக்க, தமிழ் பண்பாட்டை பாதுகாக்க, தமிழ் கலாச்சார
நாட்டை பாதுகாக்க திமுகவை விட்டால் நாடு இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு உங்களுக்காக இல்லை என்றாலும் உங்கள் எதிர்கால சந்ததியினருக்காக காப்பாற்றிட இந்தியா வென்றாக வேண்டும். இந்தியா கூட்டணி வென்றிட வேண்டும் என்று சொன்னால் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய வெற்றி திருமகள் அக்கா கனிமொழி அவர்கள் தான் தலைமையின் ஆதரவோடு களம் காண்பார். கடந்த தேர்தலில் 3.5 லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். இந்த தேர்தல் மிகப்பெரிய யுத்த களம். நமக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், களத்திற்கு வாருங்கள். தேர்தல் கண்முன்னால் தெரிய ஆரம்பித்து விட்டது. அம்மா தன் மேரி அம்மாவிடம் ஒரு வரத்தை வைத்து விட்டு வணங்கி நிற்க முடிகிறது. கொண்ட கொள்கையை வணங்குகிற கடவுளை ஒரு மனிதன் சுதந்திரத்தோடு வணங்க முடியுமா என்றால், இந்த நாட்டை ஆளுகிற பெரும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அரசாங்கம் ஒரே ஒரு கடவுள் தான் இந்த நாட்டுடைய கடவுள் என்று கடவுளை உரிமையப்படுத்துகிற போதுதான் இந்த நாட்டிலிருந்து திராவிட இயக்கங்கள் ஒரு போரை தொடங்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறது. அரசியல் களத்தில் வீழ்த்த முடியாத வில்லர்கள் யாரும் உண்டா என்று பல பேர் கேட்டார்கள். எமக்கு முன்னு பேசிய பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் சாருபாலா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், அடாப் ஹிட்லர் என்கிற ஒரு மனிதன் உலகத்தையே வென்றான். அவன் சொன்னான், நான் தான் உலகில் மிகப்பெரிய வீரன் என்று. அவனுக்கு ஒரு பெரிய மன இறுக்கத்துக்காளாக இருந்தான், பெரிய மனநோய்க்காளாக இருந்தான். அந்த ஹிட்லர் சொன்னான், நான் உலகில் மூத்தவன், நான் வெள்ளை நிறத்துக்கு சொந்தக்காரன், நான் பேசுகிற ஜெர்மானிய மொழிதான் உலகின் மூத்த மொழி, என் மொழி தவிர வேற எந்த மொழியும் இல்லை என்று சொன்னான். நான் கடைபிடித்திருக்கிற இந்த மதம் தான் உலகில் பெரிய மதம் என்று சொன்னான். எனது வீரமே உலகில் பெரிய வீரம் என்று சொன்னான். இருமாப்போடு அக்கம் பக்கத்து நாட்டுக்காரர்கள் எல்லாம் கொலை செய்வதற்கும் துணிந்து நின்றான். அப்படி உலகம் முழுக்க வென்று வந்த அந்த அடாப் ஹிட்லர் பக்கத்து நாடான ரஷ்யாவிற்கு உள்ளே போன போது உள்ளே பொதுடைமையை உலகம் சமம் என்று நேசித்து நின்ற பெரும் மரியாதைக்குரிய ஜோசப் ஸ்டாலின் என்கிற தலைவர் உள்ளே நின்றார். ஒருவன் சொன்னான், அகந்தையில் நான் தான் பெரியவன் என்று. அவர் சொன்னார், இல்லை இல்லை, மக்களாகிய மக்கள் தான் பெரியவர் என்று. யுத்தம் நடந்தது, அடாப் ஹிட்லர் வீழ்த்தப்பட்டான், ஜோசப் ஸ்டாலின் வென்றார். அது வரலாறு. இன்று இந்தியாவுடைய ஆளுநர் பெரும் மரியாதைக்குரிய இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் சொல்கிறார், இந்த நாளில் இந்த நாட்டில் இருக்கிற எத்தனையோ மொழிகள் இருந்த போது இந்த நாட்டுக்கு கூடிய காஷ்மீரை தாய்மொழியாக கொண்ட காஷ்மீர், பஞ்சாபி தாய்மொழியாக கொண்ட பஞ்சாபி, ஹிம்மை தாய்மொழியாக கொண்ட ஹிமாச்சல பிரதேசம், மைதிலியை கொங்கிணியை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய பீகார், சாந்தலியை தாய்மொழியாக கொண்ட உத்தரப்பிரதேசம், இங்கே நாகாவை தாய்மொழியாக கொண்ட நாகாலாந்து, திரிபுரியை தாயாக கொண்ட திரிபுரா, வங்கத்தை தாய்மொழியாக கொண்ட வங்கதேசம், அசாமியை தாய்மொழியாக கொண்ட அசாம், ஒரிசாவை தாய்மொழியாக கொண்ட ஒரியா, தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கானா ஆந்திரா, குஜராத்தை தாய்மொழியாக கொண்ட குஜராத், ராஜஸ்தானிய தாய்மொழியாக கொண்ட ராஜஸ்தானி, இங்கு மராட்டியத்தை தாய்மொழியாக கொண்ட மராட்டியம், கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட கர்நாடகம், மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட மலையாளம், தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ்நாடு என்று பல மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்கிற போது இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் ஒரே மொழி ஹிந்தி மொழிதான் என்று கேட்கிற போது இந்த நாட்டிலிருந்து நமது தலைவர் சொல்கிறார், இந்த நாட்டுக்குள் ஹிந்தி என்கிற திணிப்பு வந்த போது எங்கள் இயக்கம் தான் சொல்லுது, இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா, நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டு, இந்த தமிழ் மொழி எங்கள் மொழி, அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சென்று வந்துடுவார், அந்த ஈனரை காரில் நிறுத்திடுவோம், எப்பக்க வந்து புகுந்து விடும் இந்தி, எத்தனை வட்டாளம் கூட்டி வரும், அற்பம் என்ற இந்தனை அழித்தறிவும் ஆயுதிக்கின்றனை, மாங்குயில் கோவிட் பூஞ்சோலை, எம்மை மாட்டு நடக்கும் சிறைச்சாலை, ஏங்க விடும் தமிழ் தாய்தனை என்று இந்திய திணித்த போது உள்ள இந்தியாவில் இத்தனை மொழிகள் பேசுகிற போது இந்திதான் இந்தியாவின் அடையாளம் என்று சொல்கிற போது இந்த மண்ணிலிருந்துதான், இல்லை இல்லை, இந்தியா என்பது பல்வேறு மொழி பேசுகிற தேசிய இனங்களுடைய துணைக்கண்டம் என்று நாம் தான் சொன்னோம். ஹிட்லரை போல் என் மொழிதான் பெரிய மொழி என்று மோடி சொன்னார். இங்கு எம் தலைவர் சொன்னார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற உங்கள் அன்பு தலைவர் சொன்னார், இல்லை இல்லை, இந்தியா என்பது பல்வேறு மொழி பேசுகிற மக்களை தொகுப்பு. இந்த நாட்டிலே பிரதம அமைச்சர் சொல்கிறார், இந்தியாவில் எத்தனையோ மதங்கள் உண்டு, மேரியை வணங்குகிற கிறிஸ்தவ மதம் உண்டு, மாரியை வணங்குகிற இந்து உண்டு, விநாயகரை வணங்குகிற மதம் உண்டு, முருகனை வணங்குகிற மனம் உண்டு, முருகரை கும்பிடுகிற மதம் உண்டு. கிடா வெட்டி நம்முடைய கடவுளுக்கு சுருட்டையும் சாராயத்தையும் பத்த வைத்து, என் கடவுள் என் அப்படை போல் இருக்கிறார், என் அப்பா சாராயம் குடித்தால், என் அன்னை என் அப்பா சுருட்டு குடித்தால், அதே போல் என் கடவுள் இருக்கார் என்று இன்னும் பண்பாட்டு வழிபாடாக நாம் முனீஸ்வரனை, நம்முடைய சுரளமாலை சாமிகளை வணங்குகிற குடக்கோயில்கள் எத்தனையோ உண்டு. நம்முடைய கோயிலுக்கு கிடாவை வெட்டுவோம், நம்முடைய கோயிலுக்கு நீங்கள் சேவலை வெட்டுவோம், நம்முடைய கோயிலுக்கு நேர்ந்து நேர்ந்து ஆடு மாடுகளை விட்டுக்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறது. அது ஒரு கடவுள் முறை.
ஐந்து வேளையும் தொழுது விட்டு ஏக இறைவனே அல்லாஹு அக்பர் என்று அல்லாவை வணங்குவோரும் உண்டு. இல்லை இல்லை, எங்களை போன்று பெரும் மரியாதைக்குரியாக்கா கனிமொழி போன்று கடவுள் என்று சொல்கிற எங்களை போன்றவரும் உண்டு. விரும்பிய கடவுளை வணங்குகிற சூழலில் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமர் என்ன சொல்கிறார், ஒரே கடவுள் ராமர் கடவுள் என்கிறார். அப்போதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது, கிறிஸ்தவரை வணங்குகிறவர் கிறிஸ்தவர் இருக்கிறார், இஸ்லாத்தை தொழுகிற இஸ்லாமியர் இருக்கிறார், முருகனை கும்பிடுகிற இங்கு சைவ மதம் இருக்கிறது, சிவனை கும்பிடுகள் இருக்கிறார்கள், கல்லை மண்ணை பாம்பை தண்ணியை இயற்கையை நீரை நெருப்பை கும்பிடுகிற எத்தனையோ சனங்கள் இருக்கிற போது ஒரே கடவுள் என்று சொல்லி கொண்டு வந்து வைக்காதே என்று சொன்னோம். ஒரு பண்பாட்டு யுத்தத்தை 10 ஆண்டு காலத்தில் நடத்தி முடித்திருக்கிற நரேந்திர மோடி என்கிற இந்த நாட்டினுடைய சர்வாதிகாரிக்கு எதிராக ஒரு ஜனநாயக யுத்தத்தை நடத்துவதற்குத்தான் இந்தியா வெல்லும் என்கிற தலைப்பில் ஒரு ஜனநாயக கூட்டணியை நடத்தி இந்த தலைப்பு கூட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். அன்பு கொண்ட மக்களே, 10 ஆண்டுகள் ஆட்சி, அதுவும் 33 மாத ஆட்சி, ஒரு ஒப்பிட வேண்டும். 2014 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பெரும் மரியாதை பெற்ற நாட்டுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி சொன்னார், வளர்ச்சி 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 என்று சொன்னார். எதிர் வளர்ந்திருக்கிறோம். வறுமையோ இந்த நாடுகள் பட்டியலில் நமது பக்கத்திலான இலங்கையை விட மோசமான பொருளாதாரம், பக்கத்திலான பங்களாதேசத்தை விட மோசமான பொருளாதாரம், எதிரி நாடுகள் வரலாறு பின்பமாக கட்டப்பட்ட பாகிஸ்தானை விட ஒரு குறைவான பொருளாதாரம். ஆனால் 33 மாதத்தில் உங்கள் அன்பு முதல்வர் ஆளுகிற இந்த மாநிலத்தில் மகளிர் மாண்பு என்ற ஒரு மாண்பு